அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா 1967 வருஷம் மகாசிவராத்திரிக்காக ஸ்ரீசைலம்ங்கிற மகாக்ஷேத்திரத்துக்கு போனேன். அந்த ஸ்ரீசைலத்தில் சிவராத்திரி தரிசனம் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு ரொம்ப பிரியமான சிவானந்த லஹரியில் கூட பெயரோடு குறிப்பிடுற அந்த ஸ்ரீசைலத்தில் ஆச்சாரியாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1967 வருஷம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆச்சாரியாவை அங்கே ஒரு கட்டடம் கட்டி அதில் ஒரு மண்டபம் கட்டி அதில் பிரதிஷ்டை பண்ணினான். இப்படி சிவராத்திரி தரிசனத்துக்கு பேருந்தா ஆச்சாரிய பிரதிஷ்டை பண்ணா அப்படின்லாம் சொன்னோம். அதில் பல அபூர்வமான நிகழ்ச்சிகளை பற்றி நடந்திருக்கு. அங்கே பெரியவா காலத்தில் மடத்தில் கேஷியரா, அதாவது கஜான்ஜி அப்படின்பா, அந்த கேஷியரா கஜான்ஜியாக இருந்தவர் ராமச்சந்திரையர் அப்படிங்கிற ஒரு பக்தர். இவர் கும்பகோணத்தில் சோலைப்பந்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். மடத்துக்கு ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணியிருக்க கேஷியரா இருந்து, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ரொம்ப வயசு தள்ளாமையாக இருக்கிற காலத்தில் அப்புறம் வீட்டில் போய் இருந்து அவர் குழந்தைகளோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறது மேலாம் பண்ணியிருந்தார். அப்படி இருக்கிற இந்த கஜான்ஜி என்ன பண்ண, பெரியவா ஸ்ரீசைலத்துக்கு போகிறா, அங்கே ஆச்சாரியாளுக்கு மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம்டா பரிசு பண்ணுறாங்கிறதுனால போய் தரிசனம் பண்ணோம்னு இவரும் போய் கூடவே இருந்தார். மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆச்சாரியாள் மண்டபம் அந்த கும்பாபிஷேகம் போகிறது. முன்னாலே பெரியவாளும் போயிட்டா, இந்த ராமச்சந்திரியரும் அங்கே போய் கூடவே இருக்கார். பெரியவா மல்லிகார்ஜுனேஸ்வர் கோவிலுக்கு போனால் அவரும் போனார். பெரியவா அந்த கங்கையில் போய் ஸ்நானம், கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் பண்ணினா, ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இந்த மண்டபம்லாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டதுனால இந்த மண்டபத்தெல்லாம் பெரியவா சுற்றி பார்க்குறதே, இவரும் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணினர். இப்படி இருக்கிறது 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆகப்படுறது. 5 நாளைக்கு முன்னால் என்ன பண்ணால், 17ஆம் தேதி அவரை கூப்பிட்டு, ராமச்சந்திரா ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்ஷத பிரசாதம் எல்லாம் பிரசாதத்தை கொடுத்து ஊருக்கு போயிட்டு வான்னு உத்தரவு கொடுத்தா. அவர் ராமச்சந்திரன் சொன்னார், இன்னும் 4 நாள் இருக்குது இந்த ஆச்சாரியன் மண்டபம் கும்பாபிஷேகத்துக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அதனால் அதை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேனே அப்படின்னு. பெரியவா உத்தரவு பண்ணிட்டாள்னா அங்கே ஒன்றும் எதிர்த்து பேச முடியாது, கேட்குறோம். இருந்தாலும் இதை அவர் சொன்னார், 4 நாள் தானே இருக்குது, இருந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறேன். பெரியவா சொன்னால், இதான் அண்ணன் 4 நாளைக்கே உட்காந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன், மல்லிகார்ஜுன என்னோட தரிசனம் பண்ணியாச்சு, ஆச்சாரியார் மண்டபத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதான் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டியே, அதனால் நீ கிளம்பி போயிட்டு வா ஊருக்கு போ அப்படின்னா. அவரால் அதுக்கு மேலே ஒன்றும் தட்ட முடியல, சரி கிளம்ப போகிற, கிளம்புறதே பிரசாதம் கொடுத்த பெரிய வேணும்னா பாதுகை கொடுத்தா அவருக்கு. பாதுகையும் கொடுத்து பிரசாதத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணு, நேராக ஊருக்கு போனேன். அவர் உடனே ஸ்ரீசைலத்துலேருந்து கிளம்பி மெட்ராஸ் வரணும். மெட்ராஸில் ஒரு பொண்ணு இருக்கா, பெரியவா கிட்டே நீ புள்ள திருச்சியில் இருக்க, திருச்சியில் நேஷனல் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற பல தமிழ் வித்வான்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் அவர் ஆசிரியராக இருந்திருக்கார். இந்த ராமச்சந்திரோட புள்ள தான் ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணன். அவர் நேஷனல் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார், தமிழ் பண்டிதர். அவர் புள்ள திருச்சியில் இருக்கார், பொண்ணு மெட்ராஸில் இருக்கா. அதனால் இந்த ராமச்சந்திரர் என்ன பண்ணார், ஸ்ரீசைலத்திலேருந்து வரத்தே மெட்ராஸில் வந்து பொண்ணு வீட்டில் இறங்கிவிட்டு அப்புறம் திருச்சிக்கு போகணும். பெரியவா கிட்டா, மெட்ராஸுக்கு போனால் பட்டணத்தில் பொன்னாத்தில் தங்குவையோ அப்படின்னு, போகிறேன் என்னன்னு தெரியல அப்படின்னு. தங்க வேண்டாம், உடனே போய் குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி உடனே திருச்சிக்கு போயிடு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டான். அதாவது பெரியவா என்னம்னா, 4 நாளைக்கு கும்பாபிஷேகம், 4 நாள் முன்னால் அவருக்கு பிரசாதம் கொடுத்து ராமச்சந்திரர் ஊருக்கு போகணும்னு சொன்னால், அப்படி ஊருக்கு போகணும்னு சொல்லி பிரசாதம் கொடுத்த பெரியவா என்ன பண்ணா, வழியில் பொண்ணு வீட்டில் தங்கிடாத நிறையா நாள், உடனே கிளம்பி புள்ளைகிட்ட போயிடு, திருச்சிக்கு போயிடு அப்படின்னு உத்தரவு. காரணம் என்ன புரியல, புரிய போகிறது, இனிமேல் தான் தெரிய போகிறது. அது இப்படி உடனே கிளம்பி வந்தவர் நேராக பொண்ணு வீட்டுக்கு வந்தார். குளிச்சு சாப்பிட்டுட்டு உடனே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா, பொண்ணு சொன்னா, என்னப்பா வந்திருக்கேள், 2 நாள் இருந்துட்டு போகக்கூடாது, இல்லை இல்லை பெரியவா ஒருத்தரது தங்கிடாத நேர திருச்சிக்கு போயிடு, பிள்ளையாத்துக்கு போயிடுன்னு சொல்லிக்கா, அதனால அங்கே போறேன்னு. இவர் திருச்சிக்கு போனார், பிள்ளை வீட்டில் போனார். அங்கே 2 நாள் இருந்தார். 3ஆம் நாள் இவர் காலமாயிட்டார். அங்கே ஸ்ரீசைலத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது, இங்கே திருச்சியில் இவர் காலமாயிட்டார். என்ன சொல்வேள், பெரியவாளை திருக்கால ஞானின்னு வெறுமனு சாதாரணமாக சொன்னால் போருமா என்ன? ராமச்சந்திரருக்கு புரியல, கூட இருந்தவாளுக்கெல்லாம் புரியல.
பாவம் வயசானவர், மடத்தில் இத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கார், கஜான் ஜியா இருந்திருக்கார், அவர் வந்திருக்கார், இப்படி பெரிய கும்பாபிஷேக வைபவம் நடக்க போகிறது, அதில் அவர் வந்து கலந்துக்கிறது வந்திருக்கிற பெரியவா மெனக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தாச்சு, நீ ஊருக்கு போகணும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சா நமக்கு லௌகீக ரீதியாக பார்த்தா நமக்கு என்னமோ தோன்றதோ இல்லையோ. ஆனால் பெரியவா எத்தனை காரியம் நடந்துட்டுருக்கு, எல்லாத்துலேயும் கவனத்தோடு பண்ணிட்டுருக்கிற பெரியவா ஒரு கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு இன்னும் 4 நாள் தான் ஆயுசு அப்படிங்கிறத எப்படி நோட் பண்ணுறான்னு தெரியுது. அப்படி பண்ணுறதுனால தான், திரிகால ஞானியாக இருக்கிறதுனால தான் உடனே பிரசாதத்தை குடித்து ஊருக்கு போக முடியுமா சொல்லி, அந்த ஊரையும் பொண்ணு வீட்டில் இருக்காத நேரம் புள்ள வீட்டுக்கு போய்டு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. காசியில் பிராணம் போச்சுன்னா மோட்சம், அருணாச்சலம் அப்படின்னு அந்த ஸ்மரணையோடய அந்த போகிற காலத்தில் அருணாச்சல ஸ்மரணை திருவண்ணாமல ஸ்மரணை வந்ததுன்னா மோட்சம், இல்லை அந்த சமயத்தில் பார்த்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரம் தரிசனத்தை பண்ணிட்டு அப்படியே பிராணம் விட்டோம்னா மோட்சம், இப்படி இதெல்லாம் கிடைச்சா மோட்சம், அப்படி இல்லை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அதுவா புத்திர சந்நிதவ் அப்படிங்கிற, அப்படி இதெல்லாம் இல்லைன்னா பிள்ளையோட மடியில் பிள்ளையோட உட்காந்துன்னு பிள்ளைக்கு சன்னதியில் அவனுக்கு ஏத்தாப்புல பிராணனை வெட்டின்னா உனக்கு மோட்சம் அப்படின்னே சொல்றது சாஸ்திரம். இந்த சாஸ்திர வார்த்தைக்காக தான் போல இருக்கு பெரியவா பொண்ணு வீட்டில் தங்கிடாத நேர உடனே பிள்ளைகிட்ட போ அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கா. அப்படின்னா எப்படி தெரியறது பாருங்க, பெரிவாளோட அந்த திரிகால ஞானி அவ சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு இத்தனை காரியங்களுக்கு நடுப்பரியும் ராமச்சந்திரருக்கு இப்படி ஒன்று வந்துட்டுருக்குங்கிறது தெரியுது, அதுதான் பெரியவாள்கிட்ட. சரி உடனே நமக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பெரியவாளுக்கு தான் ராமச்சந்திரருக்கு ஏதோ எமன் வந்திருக்கான்னு இவர் பார்த்துட்டாரோ இல்லையோ ஞான திருஷ்டியில், இவருக்கு 4 நாள் தான் ஆயுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தொல்லியோ, இவா தான் சர்வசக்தன் அப்படின்லாம் சொல்றாள், அந்த எமனை வராத தடுத்திருக்கலாமே, போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாமே, அட்லீஸ்ட் எதானும் பண்ணியிருக்கலாமே பெரியவா, ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி பண்ணாதனால தான் நம்ம ஈஸ்வரன் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கார், ஒரு பெரிய முதலாளி இருக்கார் அப்படின்னா தனக்கு கீழ காரியத்தை நிர்வாகத்துக்காக பல மேனேஜர்ஸ்லாம் வச்சுருக்கார் அப்படின்னா அந்த மேனேஜர்ஸ்க்கெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பவரை டெலிகேட் பண்ணியிருக்கார், அவளுக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கார், நியமனம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னா அந்தந்த காரியத்தை அவள் பண்ணுறதையும் இவர் குறுக்கவருக்க ஒன்றுத்தையும் போய் தலையிடக்கூடாது, அவள்கிட்ட ஒரு சுதந்திரம் கொடுத்து அவளுக்கு பவரை டெலிகேட் பண்ணியாச்சுன்னா அவள் தன்னோட பவர் படி என்னென்ன காரியம் பண்ணணுமோ எந்தெந்த வேலையில எப்படி அவளுக்கு தெரியும் எப்போ எது பண்ணணும் எப்போ எது சரி நல்லது தப்புன்னு, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால அந்த தகுதி இருக்கிறதுனால தானே அவளை மேனேஜராகவே நியமனம் பண்ணுறோம், அப்படி பண்ணி அவள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவள் போய் நம்ம ஒவ்வொன்றுத்துலையும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ரொம்ப அத்தியாவசியமாக ஏதானும் இருந்தாவனா நம்ம போய் எங்கள் தலையிடலாமே வழிய, அப்படி இல்லைன்னா அதில் தலையிடக்கூடாது, அப்படியே விட்டுறாப்புல தான் ஈஸ்வரனாக இருந்தால் கூட என்ன பண்ணுவேன், அவாவாளுக்கு கால நியதிப்படி பிராரந்தப்படி என்னென்ன நடக்கணும்னு தேவதைகள்லாம் நியமனம் பண்ணி அது நடந்துருக்கோ அதில் போய் ஈஸ்வரன் தலையிட மாட்டார். அதை போல தான் இங்கேயும் பெரியவா என்ன பண்ணால் அந்த பிராரப்தத்தில் என்ன டெஸ்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய விதியில் போய் கையை வைக்க மாட்டா, அதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. ஞானிகள் நினச்சா என்னவனா பண்ணலாம், அப்படி பண்ண முடியுமாங்கிறதுக்கும் நமக்கு புராணங்கள்லேருந்து கிடைக்கிறது என்னென்ன, ஒரு மார்க்கண்டேய சரித்திரம், ஒரு பகவத் பாதாள் சரித்திரம், இதெல்லாமே கிடைக்கிறது. அவளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவளை இருக்க வைக்கணும்னாலும் அவள் இருக்க வைக்கலாம். இன்னும் பெரியவா வைபவத்திலேயே பார்க்க போகிறோம், பெரியவா மகாத்மியத்திலேயே மகிமையிலேயே பார்க்க போகிறோம், பல பேருக்கு இனிமேல் போயிடுத்து அப்படின்னு இருந்தவாள்லாம் வச்சுருக்கா காப்பாத்திருக்கா. மடத்தில் மயிலாப்பூர் சுவாமிகள் அப்படின்னு பத்மநாபர் ஐயர் அப்படின்னு அவருக்கு பேர், அப்புறம் மயிலாப்பூர் சுவாமிகள் அப்படின்பா, அவர் எப்படி சுவாமிகள் ஆனார்னா மயிலாப்பூரில் என்ன பண்ணி அந்த பெரியவா சொன்ன அந்த பிடியரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தார், வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணிட்டு அங்கங்கே பெரியவா சொன்ன இடத்துக்கெல்லாம் அதை விநியோகம் பண்ணுறது எல்லாம் கைக்கரியம் பண்ணியிருந்தார். அப்படி இருந்தவர் என்ன பண்ணார், அப்புறம் மடத்திலேயே வந்து பெரியவாள்கிட்ட இருந்தார். எதனால் இருந்தார் அப்படின்னா இந்த பத்மநாபருக்கு திடீர்னு கன்னத்தில் ஒரு பெரிய இந்த கேன்சர் மாதிரி கட்டி அது வந்துருத்து வந்தால் ரொம்ப பெருசாக போச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணால் இவருக்கு வாரக்கணக்கு நாள் கணக்கு சொன்னான், இவர் ஒரு வாரம் இருப்பார் 4 நாள் இருப்பார் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தான். இதை வந்து அவள் குடும்பத்திற்கு பெரியவாள்கிட்ட சொன்னான், அப்பாவுக்கு இது மாதிரி ஆகிடுத்து டேட்டு சொல்லிட்டா இன்றைக்கி போயிடுவேன் நாளைக்கு போயிடுவாங்கிற, இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பார் 10 நாள் தான் இருப்பாங்கிற, ஒரு வாரம் தான் இருப்பாங்கிற 4 நாள் தான் இருப்பாங்கிற அப்படின்னு அப்படியா சொன்னா அப்படின்ட்டு, நீ அப்போ ஒன்று பண்ணு அவருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணு, சன்னியாசம் கொடுத்துரு சொல்லு அப்படின்னு. மடத்துலேருந்தே பெரியவா அனுப்பிச்சா சன்னியாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிட்டா. அவருக்கு தெரிஞ்சது சன்னியாசம் கொடுத்துடலாம் அப்படின்னா சன்னியாசமும் ஆபத் சன்னியாசமும் கொடுக்கப்பட்டது,
ஆனால் ஒரு வாரம் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, டாக்டர் சொன்ன கெடுவெல்லாம் தாண்டி எடுத்து இவருக்கு இம்ப்ரூவ் ஆகிடுத்து, ஹெல்த்து உடம்பு குணமாக ஆரம்பிச்சிடுத்து. பார்த்தா டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியமாக இருந்தது, என்னமோ இப்படி பேட போகிறார் அப்படின்னா, இவருக்கு சன்னியாசம் கொடுத்தோன்னே உடம்பு திரும்பி சௌக்கியமாக ஆரம்பிச்சுடுத்து, ஒரு வழியாக குணமாகிட்டார். இப்போ சன்னியாசமாக ஆகிட்டு வீட்டுக்கு அழிச்சின்னு போக முடியாது, அதனால் என்ன பண்ணால் பெரியவா நேரம் மடத்துக்கு அழிச்சின்னு வந்துருன்ட்டா. நேரம் மடத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் மடத்தில் சுவாமிகளாக இருந்து பல வருஷங்கள் இருந்து அப்புறம் சித்தியானன். அப்படின்னா இதில் தெரியுது, இந்த மயிலாப்பூர் சுவாமிகள் கேஸில் ஒரு வாரம் போயிடுவார், பத்து நாள் போயிடுவார் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி வருஷக்கணக்காக இருக்கிறாப்புலையும் வைக்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு சன்னியாசத்தை அனுகிரகம் பண்ணினா, இங்கே பார்த்தா மேலூர் இந்த கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு நாலு நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு, நீ போய் உன்னோட சன்னதியில் போய் உனக்கு நல்ல கதியை அடையட்டும் அப்படின்னு பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அப்படின்னா ரெண்டையும் பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். ஆனால் யாருக்கு எப்போ என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அவாவாளோட பிராரப்தத்தை பொறுத்தது, அவாவாளோட புண்ணியா புண்ணிய பலனை பொறுத்தது தான் அமையும். அப்படி இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே தான் இந்த கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு அவருக்கு காலம் நெருங்கின்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு பெரியவா உடனேயே பிரசாதத்தை கொடுத்து வீட்டுக்கு போய் அவர் காலமானார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஸ்ரீசைலத்தில் பெரியவா இருக்கிறதே ஜிஆர் நடராஜையர் அப்படின்னு சென்னையில் ஒரு பெரிய பக்தர், கோவிந்தபுரத்தை சேர்ந்தவா. இந்த ஜிஆர் நடராஜையர் தன்னோட நண்பரோட ஸ்ரீசைலத்தில் தரிசனத்துக்கு போயிருந்தார். பெரியவாள்லாம் இருந்து தரிசனம் பண்ணிட்டா அவ திரும்பி ஊருக்கு கிளம்பி வரணும். அவள் ஒரு காரில் வரா இருக்கா. பெரியவாள்கிட்ட ஒரு நாளைக்கு சாயந்தரம் உத்தரவு வாங்கிட்டா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரணும், பெரியவா போயிட்டு வா அப்படின்னா. பிரசாதத்தை கொடுத்தாச்சு. இவா சந்தியாவந்தெல்லாம் மட்டும் அஸ்தமிச்சப்பறம் இருட்டு எந்தப்பறம் கிளம்பி வரா. இப்படி வரத்தே ரொம்ப மலைப்பாதையாக இருக்கும், ரொம்ப ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும், வனாந்திரமாக இருக்கும். இப்போ போனால் கூட ரொம்ப காடு மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா சிக்ஸ்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி இருந்த இடம். வந்துன்னு இருக்கிறதே இருட்டில் திடீர்னு வண்டி நின்று கொடுத்தோம், பிரேக் டவுன் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபேன் பெல்ட்டும்பா, அந்த ஃபேன் பெல்ட்டு அறுந்து போயிடுது. நடராஜருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்தமாரி புதுசாக ஃபேன் பெல்ட் வாங்கி தான் அதை போட்டு தான் வண்டியை எடுக்க முடியும். இவருக்கும் அவசரமாக ஊருக்கும் வரணும். வழியில் நட்ட நடப்புற நின்று கொடுத்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருட்டாவோ இருக்குது, ராத்திரி ஆகிடுத்து. அங்கே துஷ்ட மிருகங்கள்லாம், புலி சிங்கம் இல்லைனா துஷ்ட மிருகங்கள்லாம் ரொம்ப சகஜமாக நடமாடுற இடம். ரா வேளையில் இவ அபத்திரமாகவும் இருந்தானும் என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே பார்த்தா பக்கத்தில் ஏதாவது ஒதுங்கிறதுக்கு இடம் வந்தால் பார்ப்போம், நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிப்போம், பொழுது விடிஞ்சோன்னு வெளிச்சம் வந்தோடனே ஊருக்குள்ளே எங்கேயானும் போய் நாம் ஃபேன் பெல்ட்டை வாங்கிட்டு வந்து மாற்றிட்டு ஊருக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அந்த பெட்ரோல் பங்கில் போய் சொல்லிட்டு வா இருந்தா, ராத்திரி இங்கே இருக்கும், காடு வனாந்திரமாக இருக்குது, இங்கே இருக்கும், பாதுகாப்பாக, பொழுது விடிஞ்சோன்னு நாங்கள் போகிறோம் அப்படின்னா அவளும் சரி அப்படின்னா. இவாளோ உட்காந்துன்னு இருக்கா. இப்படி உட்காந்துன்னுக்கிறது ஒரு கூட இருந்த நண்பருக்கு ஒரு சந்தேகம். அவர் கேட்டார், நம்ம பெரியவாள்கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிட்டு தானே வந்தோம், பெரியவா பிரசாதமும் கொடுத்தா, இப்படி பெரியவா பிரசாதத்தை வாங்கிட்டு உத்தரவோடு வந்து நாம் இப்படி நடுப்புற இவ்வளோ சிரமம் வராப்பில் ஆகிடுதே, நம்ம கஷ்டப்படுறாப்பில் ஆகிடுதே, இப்படி நமக்கு இது மாதிரி ஆக போகிறதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சிருந்துனா நம்மளை தடுத்து நிறுத்திருக்கலாமோ இல்லையோ, இப்போ ராத்திரி போக வேண்டாம், கார்த்தால போகணும்னு ஏதானு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, ஏன் சொல்லலை, இப்படி சொல்லாத விட்டுட்டாளே, பெரியவா பிரசாதம் கொடுத்தும் உத்தரவு வாங்கிட்டு வந்தும் இப்படி நடுப்புற நாம கஷ்டப்படுறாப்புல ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தாபமா பேசியிருந்தது. நடராஜர் எல்லாம் ஒன்றும் சொல்லலை, அது பெரியவா எதுக்கு பண்றா என்னங்கிறது நான் அதை உணர்ந்தவாளுக்கு தெரியும். அவர் பிசாத இருந்தார். அப்படி இருக்கிறதே இந்த பெட்ரோல் பங்கில் கார் போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்தா, ஒரு கார் வந்து நின்னுது. அந்த காரில் இருந்தவர் இறங்கி போய் பெட்ரோல்லாம் போடுறார், பெட்ரோலை போட்டுன்னு அவர் பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அவர் என்ன பண்ணினார், இந்த நடராஜரை வாழ்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தார், நீங்கள் யார் எங்கே இப்படி உட்காந்துருக்கேளு, ஏன்னா ஒன்றும் அதிகமாக கூட்டம் இல்லாத ஜனசந்தடி இல்லாத இடத்துல யாரான்னு இருந்தாக்க நம்மளே அறியாத பேசுவோம். கேட்டால் நடராஜர் தன்னோட விஷயத்த சொன்ன, நான் இங்கே போய் ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வரோம், பெரியவாளை தரிசனம் பண்ணி வரோம், வர வழியில் என் ஃபேன் எங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடுத்து, அதனால் கண்டினியூ பண்ண முடியல ட்ராவலை, இங்கே உட்காந்துருக்கோம், பொழுது விடிட்டுன்னு காத்துட்டுருக்கோம். அவர்கிட்ட என்ன உங்கள் வண்டியில் ப்ராப்ளம் அப்படின்னு, வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபேன் பெல்ட் அறுந்து போயிடுத்து, அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, மேம் கடைக்கு போய் தான் ஃபேன் பெல்ட் வாங்கணும்னு. உடனே வந்தவர் அவர் சிரிச்சுட்டே சொன்னேன், கவலைப்படாதீங்கோ, ஈஸ்வர அனுகிரகம், நான் எங்கே போனாலும் வெளியில் பொறுத்தே சில விஷயங்கள்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துன்னு போவேன் கையோட, இது மாதிரி ஏதானே எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தற்காப்புக்கு.
அப்படி எடுத்துகிட்டு வந்தாலே என்னோட ஃபேன் பெல்ட் இருக்கு ஸ்பேர், அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போட்டுங்கோ, நீங்கள் ஊருக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நடராஜருக்கும் அவன் நண்பருக்கெல்லாம் ஆச்சரியமாக வந்து, யாரோ அசரீரி மாதிரி நடு வழியில் கும்பிட போன தெய்வம் மாதிரி எத்தாப்பில் வந்து அவராகவே பேச்சு கொடுத்து, பேச்சு கொடுத்தவரு ஏதோ ஆஹா அப்படியே அப்படி ஆகிடுத்தான்னு உடனே அவரும் நம்மளுக்கு சேர்ந்துட்டு வரும் அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு போகாத, அவர் கையில் ஏதோ எக்ஸ்ட்ராவாக ஸ்பேர் இருக்குது அதை தரேன், நீங்கள் போகலாம், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாருன்னு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, இதெல்லாம் ஒரு ஒரு வனாந்தரத்தில் நடுக்காட்டில் நடக்கிறது அப்படின்னா எங்கேருந்து எப்படி நடக்க முடியும்? அந்த ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னா, பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா, இது சொன்னால் இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த வந்திருக்கிற ஃபியட் காரில் வந்திருக்கார் அவர், அவரோட வண்டிக்கு தான் ஸ்பேர்லாம் எடுத்துன்னு வரதா சொல்லியிருக்கார். அதனால் நடராஜர் சொன்னார், நீங்கள் ஒத்தாசை பண்ணீங்கன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு நன்னா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி. ஆனால் உங்களோட வண்டியோ ஃபியட் வண்டியும் என்னோட தான் அம்பாசடர் வண்டி, அதனால் உங்களோட ஃபேன் பெல்ட்டும் என்னோடய வண்டிக்கு சூட் ஆகாது, நீங்கள் கொடுத்தா கூட நான் அதை உபயோகப்படுத்த முடியாத இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபியட்காரர் சொன்னார் சிரிச்சுட்டே, இல்லை இல்லை, அதுவும் ஈஸ்வர அனுகிரகம், என்னோடய வண்டி ஃபியட் தான், ஆனால் என்கிட்ட ஸ்பேர் இருக்கிறது அம்பாசடர் பெல்ட்டுன்னு. இவளுக்கு ஷாக்காக இருந்தது, என்னையா அது ஃபியட் வண்டிக்காரர் ரொம்ப இவ்வளவு ஜாகிரதையாக இருக்கிறவர், ஸ்பேரை தூக்கின்னு வருவேங்கிறவர், எப்படி அவர்கிட்ட மட்டும் அம்பாசடர் வந்து அப்படின்னா, அவர் கதையை சொன்னார், நேற்றுக்கு நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னால் என்னோடய டிரைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரச்சேன்னு. அப்படி கடையில் போய் அவர் வாங்குறதே அந்த இவர் ஃபேன் பெல்ட்டுன்னு கேட்டிருக்கார் போல இருக்க அந்த டிரைவர், அந்த கடைக்காரர் என்ன பண்ணிக்க எடுத்து கொடுத்துருக்கு, அது கொடுக்கறதே என்ன ஆகிடுதுன்னா அம்பாசடர் பெல்ட்டாக வந்துருத்தது. அதை இந்த டிரைவரும் கவனிக்கல போல இருக்கு, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வந்தால் அந்த எஜமானர் பார்த்தார், என்னையா அது அம்பாசடர் பெல்ட்டை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவர் சொன்னால், ஓஹா நான் கவனிக்கலை சார், வேணா கொடுங்க நான் போய் மாற்றின்னு வரேன் அப்படின்னா, அந்த எஜமானருக்கு என்ன தோணித்ததில்ல, எல்லாம் வேண்டாம் விடு, இனிமேல் திருப்பி போய் கடையில் போய் மாற்றிட்டு கிடக்கட்டும் அப்படியே, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு. சரி, அங்கே வீட்லேயே தெரிஞ்சு கொடுத்து வாங்கிட்டு வந்த அந்த ஃபேன் பெல்ட்டு இவா வண்டிக்கு சூட் ஆகாது, ஃபேட் பெல்ட் இல்லை அம்பாசடர் பெல்ட்டுன்னு. அப்போ அதை வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே, அதையும் வைக்கலை, அதையும் தூக்கி வண்டியில் வச்சுன்னு வந்தா எதுக்குன்னு. இங்கே ஒரு அம்பாசடர் பெல்ட்டாக இருந்து ஒரு பெரியவா பக்தர் குரு கைங்கர் சிகாமணி ஒன்று நின்றுருக்க வழியில் இதுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக போல இருக்குது. இந்த கதையை சொன்னார், என்னோடய பெல்ட் இல்லைனாலும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன், அது இப்படி உங்களுக்காக தானே இப்போ தான் தெரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்தா இவாளுக்கு ஒரே அப்படியே ஷாக்குன்னா ஆச்சரியமாக இருந்தது. நேற்றுக்கு மொத நாளே போய் கடைக்காரன் கையில் உட்காந்துட்டு ஃபேன் பெல்ட்டை மாற்றி வச்சுட்டாளே, இவாளுக்கு இன்றைக்கி ஃபேன் பெல்ட்டு அருந்து இடர் வட போகிறதுங்கிறதுனால தான் முந்திண்டு முன்னாலேயே ஃபேன் பெல்ட்டை அங்கேயே அனுகிரகம் பண்ணியாச்சு. அனுகிரகம் பண்ணினது கடைக்காரன் கையில் உட்காந்து மாற்றினத்தோடு இல்லை, அவர் வண்டியிலையும் தூக்கி போட்டு எடுத்துன்னு வராப்பிலையும் பண்ணிட்டுருக்கா, அவள் இதோ வந்துட்டே இருக்கா அப்படிங்கிறதுனால தான் பெரியவா என்ன பண்ணினான்னு பிரசாதத்தை கொடுத்து போயிட்டு ஆட்சி மாடி. இதான் மகான்களோட வாக்கு, அவள் பிரசாத விசேஷம், அங்கே போய் நாம் இடத்துக்கு போய் பெரியவா கையால் ஒரு பிரசாதத்தை கொடுக்குறா அப்படின்னா அவள் அனுகிரகம் பண்ணிட்டான்னா அந்த கடாட்சம் பற்றுத்துன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் நமக்கு இடைஞ்சல் வரலாம், வந்தா கூட அது இப்படிதான் மலை போல வருது. இப்படி பிரசாத விசேஷம், அவளோட அனுகிரக விசேஷம், கடாட்ச விசேஷம், அப்படி இந்த நடராஜருக்கு நடந்தது. அதுவும் இந்த ஸ்ரீசைலத்துலாம் நடராஜர் ஃபேமிலியில் சொல்லுவாள், ஸ்ரீசைலம் அப்படின்னாலே பெரியவா ஸ்ரீசைலம் அப்படின்னாலே மறக்க முடியாத இருக்கு. இப்படிலாம் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த ஸ்ரீசைலத்தில் பெரியவா இருக்கிறதே பல நாள் அங்கே இருந்தா, அதில் பெரியவா ஸ்ரீசைலத்துக்குள்ளே போகிறதே அங்கே ஒரு ஆதிவாசிகள் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சூஸ் அப்படின்னு சொல்லுவாள், செஞ்சுக்கள் அப்படின்னு. அந்த ஆதிவாசிகள்லாம் வந்து முதல்ல அவள் காட்டுவாசிகளாக இருந்ததுனால இது மாதிரி இவள் ஒரு பெரிய கூட்டத்தோடலாம் போனால் அவளுக்கு பயமாக இருக்கும், என்றைக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப முரடு மாதிரி இருக்கவள்லாம் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருப்பாள், பார்த்தா தான் அவளை பார்த்தா நமக்கு இன்னும் பயமாக இருக்கும் அந்த பர்சனாலிட்டியை பார்த்தா. ஆனால் பார்த்தா அவளோட பழகி பார்த்தோம்னா அவளோட குணாதிசயங்களும் அவளோட அந்த மென்மையும் நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கிறப்பில் இருக்கும். அது மாதிரி தான் இந்த செஞ்சூஸும் இருந்திருக்கா, ஆதிவாசிகளாக இருக்கா, கையில் என்னமோ சூழலங்களும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஈட்டி எம்புன்னு வச்சுன்னு அப்படிலாம் இருக்கா. அப்படி இருந்தவா இவாளை பார்த்துட்டு பயந்துன்னு முதல்ல உள்ளே விட மாட்டேன்னா, அப்புறம் பெரியவாளை பார்த்ததுக்கப்புறம் மடத்தில் வந்து எல்லாரும் வழியில் காவை காக்கிறது முதலான கைங்கரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா காட்டு மிருகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ராத்திரியில் எல்லாரும் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா, யானை இருக்குது, பசுமாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்கிறதுனால
இந்த செஞ்சூஸ்லாம் வந்து பாரா மாதிரி தீவிரம் இருந்துன்னு கவல்லாம் காத்திருக்கா, அப்படி கைங்கரெல்லாம் பண்ணியிருந்தா. பெரியவா ஸ்ரீசைலத்தை விட்டு வரப்போறா. இந்த விஷயம் இந்த செஞ்சூஸ்க்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோன்னா இந்த தலைவர், எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருப்ப இல்லையா, இந்த செஞ்சூஸ் தலைவர் வந்து மடத்து மேனேஜர்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம். என்ன சொன்னார் அப்படின்னா, நாளைக்கு நாங்கள்லாம் வந்து எங்கள் ஜனங்கள் எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணும், பெரியவா எங்களுக்கு பிரத்யேகமாக தனியாக தரிசனம் கொடுக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டா. ஆஹா அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் சொன்னா, ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்காடா, எல்லாருக்கும் அவளுக்கு தான் முதல்ல பண்ணும் அப்படின்ட்டு நாளை காலத்தால் வர சொல்லு அப்படின்னா, அவள்லாம் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணா, எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கா, எல்லாரும் அவளுக்கு உண்டான ஆச்சாரப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இதெல்லாம் எட்டுன்னு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணா, ஒவ்வொருத்தரையும் பெரியவா கேட்டு விசாரிச்சு அவளுக்கெல்லாம் குச்சலம் விசாரிச்சு எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரோடையும் பேசி அவளுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து வஸ்திரங்கள் இஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு திருப்தியா எல்லாருக்கும் நான் என்னோட காரியத்தை பார்க்க போகலாமா அப்படின்னா, அவள்லாம் சொன்னால் ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம், எங்களோட மல்லிகார்ஜுன சுவாமியே இங்கே வந்திருக்கார் பெரியவா வடிவத்தில் அப்படின்னார். ஏன்னா அந்த செஞ்சுஸ்கெல்லாம் என்னென்னார், அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்க மல்லிகார்ஜுனருக்கு பேர் செஞ்சு மல்லையான்னு ஒரு பேர் உண்டு. அந்த ஸ்தல புராணத்தில் சொல்றது, இந்த செஞ்சுக்கள் குலத்தில் இந்த ஆதிவாசி குடும்ப குலத்தில் வந்த ஒரு பெண் பரம பக்தர், எப்படி நமக்கு இங்கே ஆண்டாள்னு பக்தியை கழிவுபடுறோமோ அது மாதிரி அந்த செஞ்சு ட்ரைபல் ஸ்திரீ பக்தியாக இருந்து தான் கல்யாணம் பண்ணினா அந்த மல்லிகார்ஜுனர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்படின்னு தபஸ் இருந்து மல்லிகார்ஜுன கல்யாணம் பண்ணினத்துனாலே அவருக்கு செஞ்சு மல்லையா அப்படின்னு பேர் அப்படின்னே இந்த ஸ்தல புராணங்கள்லாம் சொல்லுது. அப்படி எங்களுக்கு ரொம்ப உறவு அந்யோன்யமான எங்கள் செஞ்சு மல்லையாவே அந்த பரமேஸ்வரனே பெரியவா ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி சொல்லிட்டு அவ கிளம்புறதுக்கு உத்தரவு கொடுத்தா பெரியவா, உடனே அவர் இந்த தலைவர் வந்து பெரியவாள்கிட்டேனுமோ அந்த மேனேஜர் சொன்னார், அவர் இல்லை இல்லைன்னு கையாட்டேன். பெரியவா கேட்டா, அவன் இன்னும் என்ன கேட்குறான், நீ மாட்டேங்கிற அப்படின்னு, இல்லை இல்லை அவள் ஏதோ கேட்குறா அப்படின்னு, என்ன சொல்லு அப்படின்னு, அவளுக்கு ஏதோ டான்ஸ் ஆட தெரியுமா, அவள் ஆடி பெரியவா பார்க்கணுங்கிற, இங்கே அது மாதிரி ஆடியெல்லாம் பார்க்குற சம்பிரதாயம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன் அப்படின்னு. நீ பெரியவா நான் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நீனே சொல்லுவியா அப்படின்ட்டு கேட்குறேன், சம்பிரதாயம் தான் யாரானும் இந்த ஆடின்னா நான் பார்க்கறது இல்லை, ஆனால் இப்போ இவள் ஆடி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவளோட பக்தி பாவம் அப்படி இருக்குது, அவள் சந்தோஷம் படட்டும், ஆட சொல்லும் ஆடட்டும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம், பெரிய பெரிய நடன சிகாமணிகள்லாம் வந்து ஆடுறத பார்க்காத பெரியவா, ஒரு வஸ்திரம் கூட சரியாக கட்டிக்க தெரியாது, ஒரு ஆதிவாசிகள் ஆடுறீங்கிற அதையும் பார்க்குறீங்கிறாளே சந்தோஷம். அதான் பக்தி, பக்தஸ்ய வசகோ பிரம்மா அப்படின்னு ஈஸ்வரன் பக்திக்கு தான் வசப்படுற. அவள்லாம் எல்லாருமே ஆடினா ஒரே ஒன்றும் புரியல, இன்னும் காரியம் வரையும் கித்துனு அப்படி இப்படின்னு சுற்றி வித்தி அத்தனை பேர் ஆடும். பெரியவா அலி என்ன சொன்னால், அப்போ கூட தர்மஸ்வரூபம் பக்திக்கு கட்டுப்படும் அனுகிரம்னா, உடனே என்ன சொன்னால், வயசு வந்த ஸ்திரீகள்லாம் ஆடப்படாதுன்னு சொல்லு, குழந்தைகள் ஆடலாம் புருஷாலெலாம் ஆடலான்னு சொல்லணும். எல்லாரும் ஆடி முடித்தோடனே பெரியவா கிட்டா, இப்போ சந்தோஷமா, பரம சந்தோஷம், சரி இவா எனக்கு முன்னால் இப்போ என்ன ஆடினான்னு கேளு, இதுக்கு ஏதாவது வெரைட்டி உண்டா என்ன ஆடினான்னு கேளுங்க. மேனேஜர் கிட்ட அவ சொன்னா, எங்களோட ஆமாம் எங்களுக்கு உண்டு கல்யாணத்தில் ஆடுறது, இந்தந்த ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷனுக்கு ஏற்றாப்புல ஆட்டங்கள்லாம் உண்டு, இப்போ நாங்கள் ஆடினது எங்களோட நெருங்கின உறவுகாராக வந்தால் அந்த சந்தோஷத்தில் என்ன ஆடுவோமோ அதை ஆடினோம்னு. இதை கேட்டவாளுக்கெல்லாம் அப்படியே கண்ணால் தாரதாரையாக தண்ணியது. ஒரு ஆதிவாசிகளை அவளுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, அவள் சொல்கிறா பெரியவாளை இப்போ தான் பார்க்குறா, பார்த்தோன்னா அவள் மனசில் என்ன பாவம் வந்ததுன்னு, நம்மளோட நெருங்கின உறவுகாரர் அப்படின்னு வருதுன்னா, மனிதநேயம் அன்பு அப்படிங்கிறதுலாம் இதுக்கு மேலேயே வெளிப்படுத்த முடியும், உலகத்தில் வெளிப்படும். அப்படி ஆதிவாசிகள் செஞ்சுக்களுக்கும் ஒரு உறவுகாரராக இருந்தவர் தான் நமது காஞ்சி மகா பெரியவான்னு சொல்லி, அப்பேற்பட்ட அந்த பக்தவத்சனோட பெருமையை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.